கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தினசரி எந்திரிச்ச உடனே எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தொடர் தான் ரஷ்யா யுக்ரைன் போர் பதட்டங்கள். இந்த 10 நாட்களில் ரஷ்யா வீரர்கள் யுக்ரைன் நுழைஞ்சு பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ சமீபத்தில் அவங்க கைப்பற்றிய ஐரோப்பியாவில் பெரிய அணுமின் நிலையமாக கருதப்படக்கூடிய ஜாபோர்ஜியா அணுமின் நிலையத்தை கைப்பற்றிருக்காங்க. இது சாதாரண இடம் கிடையாது, ரொம்ப ஒரு சீரியஸான, இவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு அதில் அழிவை ஏற்படுத்துகிற பட்சத்தில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அதுக்கு பெரிய சான்று 1986 இதே யுக்ரைன் நடந்த செர்னோபில் அணுசக்தி விபத்து. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடு மற்றும் கணிசமான மருத்துவ மாணவர்கள் உள்ளடக்கிய இந்தியர்கள் பல பேர் யுக்ரைனில் தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த நாட்டிலேருந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம மத்திய அரசு ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னு ஒரு திட்டம் மூலமாக வெளியேற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை எத்தனை பேரை மீட்டு எடுத்திருக்காங்க, போன்ற டேட்டா மற்றும் அங்குள்ள நிலைப்பாடு மற்றும் அந்த இந்தியர்களின் குற்றச்சாட்டு போன்ற விஷயங்களும் அண்ட் இந்த போர் மீது இந்தியாவோட கருத்துக்களும் ஆதரவும் என்னென்ன அண்ட் இந்த போர்னால நம்ம ஊரில் என்னென்ன பொருளாதார மாற்றம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சுபாஷ். என் சேனலில் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் சேனல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த தற்போதைய போர் பதட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த தொடர்பும் இந்த போருக்கான காரணங்களையும் பற்றி கொஞ்சம் அலசலாம். 1900களில் ரஷ்யா யுக்ரைன் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உட்பட 15 சோவியத் குடியரசு நாடுகள் இருந்துச்சு. இந்த 15 நாடுகளில் பலம் வாய்ந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல ரஷ்யாவும் இரண்டாவது இடத்துல யுக்ரைனும் இருக்கும். இதற்கு காரணம் அந்த ரெண்டு நாட்டிலையும் இருக்கக்கூடிய வலிய பாதுகாப்பு அமைப்பு, மிகப்பெரிய வேளாண்மை திறன் மற்றும் அணு ஆயுத கிடங்குகள் தான். ஸோ இதற்கப்புறம் 1991 சோவியத் யூனியன் நாடுகளுக்குள்ளான அரசியல், பொருளாதாரம், இனம் சிதைவு காரணமாக அந்த 15 நாடுகளும் தனித்தனி சார்பற்ற நாடுகளாக மாறிச்சு. அதில் யுக்ரைனும் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன்று தான் இருந்திருக்காங்க, பட் தனித்தனி இண்டிபெண்டன்ட் நாடாக தான் இருந்திருக்கு. ஸோ 1994 அப்புறம் இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு. அதாவது யுக்ரைனோட பாரம்பரிய அணுக்கர ஆயுதங்களை ரஷ்யா கிட்ட கொடுத்துருக்காங்க. இதற்கு கைமாற ரஷ்யா யுக்ரைனுக்கு உங்களோட பாதுகாப்பும் இறையாண்மையும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. அப்படி உறுதியளிச்சவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சரி, இது எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். அதாவது இங்கே நம்ம கூட இருந்தவனோ அவர் கூட பிறந்தவனோ ஒன்றாவே வளர்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் அதில் ஒருத்தன் தனியாக அவனோட திறமையில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த விழிப்புல வந்து முன்னேறிட்டுருப்பான். அதை இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, அவனை எப்படியாவது கீழே இருக்க பார்ப்பான், அதுக்கு குழி வெட்ட ஆரம்பிப்பான் இல்லையா. ஒரு வகையில் இந்த கதையும் அப்படி தான். கடந்த 2010-14 வரை யுக்ரைனோட முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் விக்டர் யனுகோவிச். ஊழல் படிந்த அரசு, அப்படியே பிளைண்டாக ரஷ்யாவுக்கு முழு ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் போனவர், ரஷ்யாவுக்கு ஒரு வெளிப்படையான ஆதரவாளர் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஒரு பெரிய சான்று யூரோப்பியன் யூனியனுடனான தலை சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இவர் நிராகரித்து $15 மில்லியன் மதிப்பிலான ரஷ்யா கிட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது. இந்த ஒரு சம்பவத்தினால யூரோப்பியன் யூனியனுடனான நல்ல ஒரு ஒருங்கிணைப்பை இவர் கொள்கையினால் பரிபூரமாக இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு. யுக்ரைனை ரஷ்யாவோட மாஸ்கோ கிட்ட வித்துட்டாரு, யனுகோவிச் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள்லாம் வெடிச்சது. ஸோ இந்த நிலையில் February 2014 யனுகோவிச் தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. அதுக்கப்புறம் யனுகோவிச் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிருக்காரு. இதற்கு கிழக்கு ரஷ்யா மொழி பேசும் உக்ரைனியர்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்கு, மேற்கு கிழக்கு. மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் மற்றும் அக்மார்க் உக்ரைன் மொழி பேசக்கூடிய மக்கள். இதே கிழக்கு அப்படின்னு எடுக்கும்போது அது ரஷ்யா பார்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரஷ்ய மொழி பேசக்கூடிய உக்ரைனியர்கள் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பழைய வரலாறுலாம் நினச்சி ரஷ்யாவோட ஒருங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ மீன் அவங்களோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிழக்கு பகுதியில் ரஷ்யா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கே ஆதரவாளர்களை மனசில் பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. யுக்ரைன் நாட்டோட மொத்த பரப்பளவு 603,550 சதுர கிலோமீட்டர். இந்த நாட்டோட மக்கள் தொகை 44 மில்லியன். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி $155.6 பில்லியன். பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் $3,722. கிழக்கு யூரோப்பில் பிளாக்ஸியோட ஒட்டி இருக்கக்கூடிய பெனின்சுலா தான் கிரைமியா. 1991 அந்த சோவியத் யூனியன்லாம் கலைக்கப்பட்டு தனித்தனி நாடாக ஆனதுக்கப்புறம் பல பரிமாற்றங்கள் பல ஒப்பந்தங்களுக்கு அப்புறம் யூஎன் ரெசல்யூஷன் படி இந்த கிரைமியா யுக்ரைனோட ஒரு பகுதியாக கருதப்படுது. ஆனால் அந்த யனுகோவிச்சோட அரசு கவிழ்ந்ததுக்கு அப்புறம் March 2014 ரஷ்யா இவங்களோட அந்த மிலிட்ரி பேஸை வந்து கிரைமியாக்குள்ளே இறக்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய 90% அரசு அலுவலகங்களை கைப்பற்றி அங்கே ஒரு பதட்டமான சூழலை இவங்க பரப்பியிருக்காங்க. இதற்கப்புறம் 2014 மின்ஸ்க் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா அங்கே இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி பேஸை திரும்ப பெறுறது, அங்கே போரை நிறுத்துறது, நேர்த்தியான தேர்தல் போன்ற விஷயங்களுக்கு ஒத்துழைக்கணும். பட் அந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் ரஷ்யா இன்ன வரைக்கும் ஒரு முழு சப்போர்ட் கொடுக்கல. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இது ஒரு இராணுவ கூட்டணி அமைப்பு. இதில் யூஎஸ், யூகே, இட்டாலி, ஃப்ரான்ஸ் போன்ற நான் இதில் வரிசைப்படுத்த நாடுகள்லாம் மெம்பராக இருக்காங்க. இதில் யூஎஸ் இருக்காங்க. யூஎஸ் ஒரு இடத்துல இருந்தாலே அவனுடைய அந்த ஆதரவும்
அந்த ஒரு ஆளுமை வந்து நிறையவே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வகையில் இந்த நேட்டோவில் சேர்றதுக்கான ஒப்பந்த வேலைகளை வந்து உக்ரைன் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு தலைமை தாங்கியது தற்போதைய யுக்ரைன் ஜனாதிபதியான வொலோடிமிர் ஜெலென்ஸ்கே. யுக்ரைனோட ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலென்ஸ்கே, ரஷ்யாவோட ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின். வொலோடிமிர் விளாடிமிர், இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டு பேருமே ஒன்று தான். இவங்க ரெண்டு வட்டாரங்களையும் வேறு மாதிரி அழைக்கிறாங்க, பட் ரெண்டுமே இவங்க ஒன்றிருந்த காலத்தில் ஒரே பேராக தான் இருந்திருக்கு. இந்த யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகர் மற்றும் நகைச்சுவையாளர். கடந்த 2019 பெரிய மார்ஜின், அதாவது சுமார் 70% ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இவர் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரை பல்ஸ் ஆஃப் யுக்ரைன் சொல்லி அங்குள்ள மக்கள் வந்து இவர் அழைக்கிறாங்க. இவருடைய கொள்கை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சாராமல் இருக்கணும், அவங்களோட லிங்க் இல்லாமல் ஒரு சார்பற்ற நாடாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தற்போது யுக்ரைன் நேட்டோவோட சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யா யுக்ரைன் மேலே போர் தொடுக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் யுக்ரைன் நேட்டோவோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. ரஷ்யா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நேட்டோவில் இருக்கிற பெரிய கை தான் யூஎஸ். உலகத்திலேயே ராணுவ பலத்தில் யூஎஸ்க்கு போட்டி போடுற இடத்துல ரஷ்யா இருக்குது. யுக்ரைன் ரஷ்யாவை நெருங்கி இருக்குது. ஸோ நேட்டோவில் உக்ரைன் சேர பட்சத்தில் நாளைக்கு ரஷ்யா கூட யூஎஸ்க்கு எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா யுக்ரைனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யூஎஸ் ஈஸியாக உள்ளே போகுந்து அடிக்கலாம். ஸோ இதை தவிர்க்க தான் ரஷ்யா யுக்ரைன் மேலே இந்த போரை தொடுக்கிறாங்க. புட்டின் எப்போதுமே சொல்வது உண்டு, ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றுன்னு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், பல வருடமாக இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆண்டு நம்ம கஷ்டப்பட்டு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யூகே வந்து இந்தியா என்னோடது, நான் சொல்கிறது தான் இந்தியா கேட்கணும்னு சொன்னால் நம்ம விடுவோமா? இதை தான் புட்டின் பண்ணுறாரு. இதில் நிறைய அரசியலும் இருக்குது. கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், இந்த மூணில் ஒன்றோ ரெண்டோ ஃபாலோ பண்ணி தான் உலகத்தில் எல்லா நாடுகளும் அரசாங்கம் பண்ணுறாங்க. இதில் கம்யூனிசம்னா பொதுவுடைமை முறை, தொழில், வேளாண்மைன்னு எல்லாமே அரசாங்க மண்டலில் தான் இருக்கும். கேபிட்டலிசம்னா அரசு சார்பு இல்லாமல் பிரைவேட்காரங்க சொந்தமாக தொழில் செய்து லாபம் ஈட்டலாம். சோசியலிசம்னா பணம், இனம்னு மக்கள் சமமாக பகிர்ந்துக்க வேண்டிய வழக்கம். இதில் ரஷ்யா கம்யூனிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுற நாடு. இங்கே மக்கள் சொந்த வீடு கூட வைக்க முடியாது, எல்லாமே அரசுடைமை தான். இந்தியா கேபிட்டலிசம், சோசியலிசம்னு ரெண்டையும் ஃபாலோ பண்ணுற நாடு. இங்கே அம்பானி, அதானின்னு கேள்விப்படுறோம். அமெரிக்காவில் பில்கேட்ஸ், ஜெஃப் பிசோஸ்னு கேள்விப்படுறோம். ரஷ்யாவில் அப்படி யாரையும் கேள்விப்பட்டிருக்கோமா? அதற்கு காரணம் அவங்க ஃபாலோ பண்ணுற இந்த கம்யூனிசம். ஸோ அந்த நாட்டில் இப்போது விலையேற்றம், வேலைவாய்ப்பின்மைன்னு புட்டின் அரசு சரியான நெருக்கடியில் இருக்குது. இதை திசை திருப்ப தான் இந்த போர் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 10 மேலே யுக்ரைன் பகுதியில் கைப்பற்றிய ரஷ்ய இராணுவம் சமீபத்தில் கைப்பற்றியது தான் ஜபோரிசியா அணுமின் நிலையம். இது பற்றி உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் சொன்னது என்னென்னா, இந்த நிலையத்துக்கு வெளியே ஒரு ட்ரைனிங் சென்டரானது இருந்திருக்கு, அதில் நிறைய வீரர்களும் இருந்திருக்காங்க, அவங்க மேலே ஃபயர் பண்ணியும் குண்டுவெடிப்பு ஏற்படுத்தி தான் அங்கே நுழைஞ்சிருக்காங்க. யுக்ரைனில் மொத்தம் 4 அணுமின் நிலையங்கள் இருக்கு. அதில் இந்த ஜாப்போர்ஸியா அணுமின் நிலையம் தான் யுக்ரைனில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய அணுமின் நிலையம். இதில் 6 அணு உலைகள் இருக்கு. அதில் 1 690 மெகாவாட்டில் இயங்கிட்டு இருக்கு, இன்னொன்று செயலிழந்திருக்கு, மீதி எல்லாமே சேஃப்டிக்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அணுமின் நிலையம் மூலமாக தான் யுக்ரைனோட 5:1 மின் தேவை பூர்த்தி அடையுது. ஸோ ரஷ்யா வீரர்கள் உள்ளே இப்போதைக்கு பாதிப்பு இல்லை. இதற்கு யூஎஸ் அண்ட் யூரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல், இந்த உலைகளை வெடிக்க வச்சிங்கன்னா 1986 நடந்த செர்னோபில் அணுசக்தி விபத்தை விட 10 வீரியமாக இருக்கும்னு கண்டிச்சிருக்காங்க. சரி, இந்த செர்னோபில் விபத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். யுக்ரைன் நாட்டு செர்னோபில் அணுமின் நிலையத்தில் ஏப்ரல் 25-26, 1986 அங்கே இருந்த விஞ்ஞானிகள் ஒரு ஆபத்தான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுருக்காங்க. அங்கே மொத்தம் 4 ரியாக்டர்ஸ் இருந்திருக்கு. அதோட பவர் ரியாக்டர் சிஸ்டம் மற்றும் எமர்ஜென்சி சேஃப்டி சிஸ்டமையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 7% பவரில் ரியாக்டரை ஓட விட்டுருக்காங்க. ஸோ இதனால் யூனிட் 4 உள்ள ரியாக்டரில் நடந்த செயின் ரியாக்ஷனால் இவ்வளோ பெரிய விபத்தானது நடந்திருக்கு. இதற்கப்புறம் அங்கே பல விளைவுகள், அந்த சுற்று வட்டார பகுதியில் சுமார் 30 வரை மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. யுக்ரைன் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள நாடுகளும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, ஆரம்பத்தில் யுக்ரைன் இந்த விபத்து பற்றி வெளியே சொல்லலை. ஸ்வீடனில் புதுசாக அளவுக்கு அதிகமாக கதிர்வீச்சு காணப்பட்டு அந்த கதிர்வீச்சுக்கு காரணத்தை தேடுறப்போ தான் இந்த உக்ரைனோட விபத்து காரணம் தெரிய வந்திருக்கு. விபத்து நடந்த அன்னைக்கு 600 தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. 134 பேர் கதிர்வீச்சுனால உடனடி பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் 6 பேர் உட்பட 28 பேர் உயிர்ந்திருக்காங்க. அந்த விபத்துனால 20,000 MSV கதிர்வீச்சு வெளியே இருக்கு. ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல் படி ஒரு வருஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு 50 MSV கதிர்வீச்சு தான் இருக்கணும். அதே கண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 MSV தான். அதுவும் பிரெக்னன்ட் உமனுக்கு பார்த்தீங்கன்னா 1 MSV தான். மனிதர்களுக்கு தைராய்டு, கேன்சர் போன்ற நோய்களும், அந்த பகுதியில் புல் தின்ற விலங்குகளுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ரஷ்ய வீரர்கள் ஜபோர்ஜியா அணுமின் நிலையத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சரி, இப்போ நம்ம இந்திய மாணவர்கள் அங்கே சிக்கி தவிச்சிருக்கிறத பற்றி பார்ப்போம். ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு இந்திய ஏர்ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஃபிளைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பக்கத்து நாடுகளான ரொமானியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலாந்து மூலமாக இப்போ வர 9,364 இந்தியர்களை மீட்டிருக்காங்க. இப்போ யுக்ரைனோட சூமை பகுதியில் 600 இருந்து 700 மாணவர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க.
போர் பகுதிக்கு வராமல் அங்கேயே இருங்க, நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அங்குள்ள மாணவர்களோட குற்றச்சாட்டு என்னென்னா, முன்கூட்டியே எங்களுக்கு அறிவிப்பு எடுத்து நடவடிக்கை எடுக்கலை, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஏற்றம் எங்களால் சமாளிக்க முடியல, எக்கனாமிக்காக படித்து முடிக்க தானே நாட்டை விட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்திய கொடியை காமிச்சே வீரர்கள் அங்கே பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான். இறந்த அந்த கர்நாடகா மாணவருக்கு பின்னாடியும் யுக்ரைனோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தண்ணி கரண்ட் உணவு கூட இல்லாமல் அவங்க இருக்கிறது நமக்கெல்லாம் வேதனைக்குரிய விஷயம்தான். இந்த போர்னால் நம்ம நாட்டில் எந்தெந்த பொருளாதார மாற்றம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீல் பிளான்ட்ல ஹாட் ராட்டட் காயிலோட விலை டன்னுக்கு 5000 ரூபாய் உயர்ந்திருக்கு. இது சுமார் 20% வெளியேற்றம். நாட்டுக்கே சன்ஃப்ளவர் ஆயில் 80% ரஷ்யா உக்ரைன் நாடுகள்ல தான் வருது. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி 130 ரூபா தான் இருந்துச்சு ஒரு லிட்டருக்கு. பட் இப்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 158 ரூபா. இன்னும் ஒரு நாட்கள் எந்த அளவுக்கு அது ஏறும் அப்படிங்கிறத சொல்லவே. இந்த போருக்கு யூஎன்எஸ்சி அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எந்த நாட்டுக்கு ஆதரவு அப்படின்னு ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா அந்த ஓட்டிங்கே புறக்கணிச்சிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு சேஃபான முடிவு தான். இந்த போர் இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அந்த போர் சம்பவத்தை பற்றி, அந்த சம்பவத்தை பற்றி நம்ம வீடியோ பற்றினா உங்களுக்கு நிறைய தாட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் தவறாமல் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்பவத்தை பற்றிய இன்னும் நிறைய டேட்டா, இன்னும் நிறைய உண்மைகளோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.